தமிழகத்தில் கொரோனா தொற்றால் மேலும் 2115 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் இதன் மூலம் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை 54449 ஆக அதிகரித்துள்ளது என்றும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. இதனிடையே 1630 பேர் குணமடைந்துள்ள நிலையில் அதன் எண்ணிக்கை 30271 ஆக உயர்ந்துள்ளது. மேலும் 41 பேர் உயிரிழந்ததை அடுத்து ஒட்டுமொத்த உயிரிழப்பு எண்ணிக்கை 666 ஆக அதிகரித்துள்ளது. சென்னையில் மட்டும் 1322 பேருக்கு நோய் தொற்று கண்டறியப்பட்டதன் மூலம் அதன் எண்ணிக்கை 38327 ஆக அதிகரித்துள்ளது. தமிழகத்தில் இன்று 27537 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டதாகவும் அதன் மூலம் இதுவரை 827980 மாதிரிகள் பரிசோதனை செய்யப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது. இதுவரை 55.60% பேர் குணமடைந்துள்ளதாகவும் மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும் ட்விட்டரில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் @ DD News Chennai என்ற பக்கத்திலும் காணலாம்.